குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலாக மேக்ஸ் வித் முத்து அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு உருளை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பேசிக் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு உருளை, ஏற்கனவே பழைய வீடியோ பார்க்காதவங்களும் இந்த உருளைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஃபார்முலா க்ரியேஷன் பொறுத்தளவுக்கு இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது நம்ம அழகாக விளக்கங்களோடு சொல்லியிருக்கோம். உருளைனா என்ன, இடை கண்டம்னா என்னங்கிறது. இதுக்கு ஃபார்முலா இந்த இருக்குது. வலைபரப்புனா 2/2 வட்டம், ஒரு ஆரம், ஒரு கச், ஒரு கச் உயரம், ரைட்டா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கிறது 2/r கச் தான் வலைபரப்புன்னு பார்த்தோம். அடுத்து மொத்த பரப்புன்னு கேட்டால் 2/r கச் பிளஸ் ஆர் அப்படிங்கிற உரத்தை பார்த்தோம். ஏன்னா மேலே என்ன தான் 2/r இருந்தாலும் ஒரு ஆர் இருந்தாலும் நடுவில் மொத்தம்ல அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு வரும். இங்கே ஒரே ஒரு ஆறு வரும். இது ரெண்டும் நம்ம பார்த்துட்டோம் பழைய வீடியோ, அந்த லிங்கை கீழே பார்த்துக்கலாம். ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளை. இது விசாமல் இருந்துச்சு, இப்போ இது உள்ளே போகுது. அப்போ இது ஆல்ரெடி ஒரு உருளை, அப்போ இதுக்குள்ளே போனால் ஒரு உருளை. அப்போ இதையும் இதையும் மெஷர் பண்ணுறோம். இதையும் என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். அப்போ இதுதான் பிரச்சனை, ரைட்டா? இந்த உள்ளீடற்ற உருளையோட ஃபார்முலா தான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் சின்ன லாஜிக்கு நான் சொல்லித்தரேன், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாருங்கள். இதோட வலைபரப்பு அப்படின்னு ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா 2/r பிளஸ் ஆர் கச்சு. நான் மேக்ஸ் ஒன்று நடத்தலை, கான்செப்ட் ரீதியாகவே தெளிவாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த உருளைக்குள்ளே இன்னொரு உருளை போகும்போது எப்படி கான்செப்ட் ஆச்சுன்னா ஒரு ஃபார்முலா க்ரியேஷன் வச்சுருக்காங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ், இதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு போனால் எப்படி இருந்தாலும் இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் வந்தால் கூட நம்ம தரமாக அடிக்கலாம், ரெண்டு வந்தாலும் தரமாக அடிக்கலாம், ரைட்டாங்க? ஸோ ஓகே, இது இப்போ தேவையில்ல. ரைட், இதை மட்டும் பாருங்கள், வலைபரப்பு மொத்த பரப்பு ரெண்டு இருக்கா, உள்ளீடற்ற உருளைக்கு வலைபரப்பு மொத்த பரப்பு. இது விட்டுருங்க, இதில் பாருங்கள் ஃபார்முலாவோடது பாருங்கள். மொதல் வலைபரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2/r பிளஸ் ஆர் ஹச்சு. நல்லா பாருங்கள், 2/r பிளஸ் ஆர் ஹச்சு. இதுக்கு இந்த இவ்வளோதான், இது இதுதான் பேஸு 2/r பிளஸ் ஆர் ஹச்சு. ஏன்னா 2/ங்கிற போது ரெண்டு வட்டம், இந்த ஆர் எக்ஸ்ட்ரா சேருது, ஒரு பெரிய ஆர் வந்து சேருது. ஏன்னா ஒரு உருளைக்குள்ளே இன்னொரு உருளை, இப்போ உள்ள வெளியிருக்கிற உருளையை ஆறுன்னு சொல்லியும் உள்ளே சேர உருளையை பெரிய ஆறுன்னு சொல்லியும் ரெண்டு ஆர், அதான் ஆரம்ங்கிறது ஒரு ஆரம் கிடச்சி இன்னொரு ஆரம் வர வருதுல்ல, இந்த இதில் ஒரு ஆரம் 10 இருக்கும், அதில் இன்னொரு ஆரம் 4 இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு ஆர் வந்து வேல்யூ கிடைக்குது. கச்சுங்கிறது உயரம் எப்பயுமே இருக்கிறதான், ரைட்டா? அப்போ 2/r பிளஸ் ஆர் கச்சு. அப்போ உள்ள ஒரு ஆர் இருக்குது, அதான் அதனால தான் இந்த இன்னொரு ஆர் வந்து எக்ஸ்ட்ரா வருது. இந்த மாதிரி உள்ளீடற்ற உருளைன்னு வந்துட்டாலே இந்த கேப்டல் ஆர் கண்டிப்பாக இங்கேயோ இங்கேயோ இருக்கும், இருக்கும். ஒன்று ப்ளஸில் இருக்கும், இல்லாட்டி மைனஸில் இருக்கும். அது மைண்டில் வந்து வச்சுக்கணும் எப்பயுமே. அதே இதில் உருளையில் ஸ்மால் லெட்டர் ஆறு மட்டும், ஒரே ஒரு ஆரம் தான் இருக்கும், ஒரு ஒரு ஒரே ஒரு உருளைங்கனால உள்ளீடற்ற உருளை அப்படி இன்னொரு உருளை அப்படிங்கிறனால இந்த ஆர் இந்த ஆர் ரெண்டு ஆர் வருது. ரைட், இது முடிஞ்சு. இந்த 2/க்கு ஏன் இவ்வளோ கோடு போட்டிருக்கேன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் 2/ தான் ஆரம்பிக்கும். 2/2/2/2/ ஃபார்முலாவோட மைண்டு உருளைன்னு வந்துட்டாலே 2/ங்கிற வார்த்தையை போட்டு தான் அடுத்து நீ யோசிக்கணும். இது வெறும் உருளைனா இந்த ஃபார்ம் எழுத போகிறேன், உள்ளீடற்ற உருளைனா இந்த ஃபார்ம் எழுத போகிறேன், அவ்வளோதான். அதனால 2/ங்கிறத மைண்ட் செட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரைட், அதே மாதிரி இந்த ஹச்சுங்கிற வார்த்தை இந்த எல்லா ஃபார்முலாலையும் எண்டில் இருக்கும். இங்கே 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 ஹச்சுங்கிறது வந்தே ஆகணும். ஏன்னா உயரம், ஹச்சுங்கிறது என்ன வந்தாங்கண்ணா, இது உயரம், உயரம் வந்தே ஆகணும். அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஆர் ஒரு ஆர் ஒரு ஆர் ஒரு ஆர் எல்லாத்துலேயுமே வந்தே ஆகணும், ரைட்டா? அப்போ கடைசியில் இருக்குது ஹச்சுங்கிறது. ரைட், ஹச்சுங்கிறது பொறுத்தளவுக்கு ஒன்று பெருக்கல்ல இருக்கும், ஒன்று கூட்டலில் இருக்கும். ஹச்சு இந்த ஃபார்முலா சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், பெருக்கல்ல எங்கே இருக்கும், கூட்டல் எங்கே இருக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹச்சுங்கிற வேல்யூ இங்கே பெருக்கல்ல தான் இருக்குது, இங்கே கச்சுங்கிற வேல்யூ பெருக்கல்ல தான் இருக்குது, ரைட்டாக? உங்களுக்கு புரியுதா? ஆனால் மொத்த பரப்புன்னு கேட்குற இடத்துக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கச்சுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கும், ப்ளஸில் தான் இருக்குது. கச்சு ஃபுல்லாக எங்கே இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குங்க, இருக்குது. இங்கே ப்ளஸ் கச்சு தான், இந்த ரெண்டு வேலையும் கூட்ட தான் சொல்கிறாங்க, ப்ளஸ் கச்சு தானே இது வந்து. இங்கே இன்ட்டு தான், பட் இருந்தாலும் இந்த ரெண்டு வேலையும் கூட்டுற மாதிரி வருதுல்ல. அப்போ இங்கே மொத்தங்கிற வரும்போது அந்த ப்ளஸ் கச்சாகவும், இங்கே வரும்போது கம்ப்ளீட்டாக இன்ட்டுங்கிறது இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன், கச்சு வந்து இன்ட்டில் வரும், ப்ளஸில் வரும். வலைபரப்புன்னு வந்தால் இன்ட்டில் இருக்கும், மொத்த பரப்புன்னு வந்தால் ப்ளஸில் இருக்கும், 2/ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். மைண்டை செட் பண்ணிகிட்டு இருக்கணும், ரைட்டா? இந்த ஆறுங்கிறது உள்ளீடற்ற உருளைங்கிற நேரம் தான் வரும். ஆறு வந்தாலே ஒன்று ப்ளஸ்ஸுக்கிட்ட இருக்கும், இல்லாட்டி மைனஸ்ட்டு இருக்கும், அவ்வளோதான். ஆறு பக்கத்தில் பெருக்கலே இருக்காது, அந்த மாதிரி, ரைட்டா? இந்த வேலையை விட்டுருங்க, இங்கிட்டு சொல்கிறேன் நான் இந்த இது சொல்கிறேன். ரைட்டு, இப்போ மொத்த பரப்புன்னு கேட்டாங்க, இதுக்கு இதுக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம், ஒரு கஷ்டம் கிடையாது. 2/ எடுத்து அப்படியே போட்டாங்க, அந்த ஆறு ப்ளஸ் ஆர் அப்படியே போட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் கச், அவ்வளோதான். இந்த மொத்தங்கிறனால இங்கே ப்ளஸ் வந்துருச்சு, இந்த மொத்தங்கிறனால ஒரு ஆர் மைனஸ் ஆர் வந்துருச்சு, அவ்வளோதான். வாழ்க்கையில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும், அதான் மொத்த வலைபரப்பு, ரைட்டா? ஒரு வாழ்க்கையில் வந்து இது ஒரு ஷார்ட் கூட வச்சுக்கலாம், நம்ம விசாமி சிவனேன்னு இருந்தோம், நம்ம வாழ்க்கைக்குள்ளே இன்னொருத்தவங்க வர்றாங்க, இன்னொருத்தவங்க வரும்போது ஏற்றுக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. 2/ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஆர் ப்ளஸ் ஆர்
கட்சுங்கிறது இந்த உயரம், வாழ்க்கையோட வாழ்க்கை பாதைகள்ங்கிற மாதிரி கட்சு. அப்போ நம்ம வசம் சிவனேன்னு இருந்தோம் ஒருத்தர் வர வரைக்கும். ஆனால் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த பரப்புன்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, மொத்த பரப்புன்னு வரும்போது மொத்தமாக நம்ம வாழ்க்கையில், நம்ம கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ 2/2 எப்பயுமே வச்சுக்கணும், பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அதே கட்சி. அப்போ மைண்ட் செட் பண்ணிடுறோம் ரைட்டா. இதுதான் உருளை, இது உள்ளீடற்ற உருளை. இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே 10th அந்த 6 கணக்கு பேஜ் நம்பர் 282 ஒரு 6 கணக்கு இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ டோல் தேங்க்யூ.